அரகடியில் அரும் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் ஔவையார் அருளிய ஆத்திசூடியின் நூற்றி ஆறாவது பாடலை காணவிருக்கிறோம் இந்த பாடல் வேண்டி வினை செயல் இதற்கு இரண்டு விதமான பொருள்கள் இருக்கின்றன அதிலே முதல் பொருள் என்ன என்று பார்த்தால் பலனை எதிர்பார்த்தபடியே செயலாற்றாதே என்று ஒரு பொருள் அடுத்த பொருள் ஒரு சிறப்பு பொருள் வேண்டுமென்றே தீய செயல்களை செய்யாதே வேண்டுதல் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது விரும்புதல் விரும்பிக் கேட்டல் விலைக்கு வாங்குதல் ஆகிய பொருள்கள் இருக்கின்றன வினை என்றால் என்ன வினை என்றால் ஒரு தொழில் செயல் என்று இருக்கிறது அதே நேரத்தில் நல்வினை தீவினை பொதுவாக வினை என்பது செயல் இரண்டு விதமான வினைகளையும் குறிப்பிட்டாலும் கூட சிறப்பு சொல்லாக தீவினை என்பதை சுற்றின் இருக்கிறது போர் என்பதற்கும் வினை என்ற ஒரு பொருள் இருக்கிறது ஆக வேண்டி வினை செயல் என்பதில் முதலிலே சொல்லக்கூடிய பொருளிலே பார்க்கும் பொழுது வேண்டி ஒரு பலன் பெற வேண்டி நாம் அந்த செயலையே செய்யும் பொழுது அந்த பலனையே நினைத்துக்கொண்டு அந்த வினையை ஆற்றக்கூடாது நாம் ஒரு இலக்கை நிர்ணயித்து கொண்டு அதை அடைய வேண்டும் என்பதற்காக உடைப்பது என்பது வேறு அது தவறல்ல ஆனால் அந்த எதிர்பார்த்த பலன் கிடைக்குமா 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 என்று நினைத்துக்கொண்டே அதை வேண்டிக்கொண்டே அது கிடைக்கணுமே கிடைக்கணுமே என்று வேண்டிக் செயல் செய்யும் பொழுது அது தடுமாதிரி போகிறது தடம் மாறி நம்மை அது செலுத்துகிறது ஆகையால் பலனை எதிர்பார்த்து கொண்டே வேண்டிக் கொண்டே செயலை ஆற்றாதே அந்த செயலின் மீது உன் கவனத்தை வை அது கிடைக்கக்கூடிய பலனின் மீது உன் கவனத்தை வைக்காதே அது வைத்தால் அந்த செயலை அது பாடாக்கிவிடும் இதைத்தான் மிக அழகாக அர்ஜுனர் அந்த யுத்த களத்திலே பகவத்கீதையிலே எடுத்து கூறியிருக்கிறார் அர்ஜுனனுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் கிருஷ்ணர் என்று பார்த்தால் கர்மண்யேவதிகாரஸ்ய மா பலேசுகதாச்சனக உனக்கு கடவுகை செய்வதற்கு தான் அதிகாரம் இருக்கிறது உரிமை இருக்கிறது அதற்குரிய பலன்கள் பற்றி நீ கவலைப்படாது அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கடவுளாக அந்த கிறிஸ்டர் கூறியிருக்கிறார் ஆகையினால் நாம் செய்யக்கூடிய செயலை சிறப்பாக செய்தால் போதும் அதற்குரிய பலன் நமக்கு உரிய பலனை கடவுள் கொடுத்து விடுவார் அதுவே வந்து சேர்ந்து விடும் என்பதற்காக நாம் செயலாற்ற வேண்டும் ஆகையால் வேண்டி வினை செய்யக்கூடாது மற்றொரு பொருள் வினை என்பதற்கு தீய வினை என்று இருக்கிறது அல்லவா வேண்டி வினை செயல் என்று சொல்லும் பொழுது வேண்டுமென்றே பிறருக்கு தீமையை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்துவிடாதே அதை மனது அறிந்தோ அறியாமலோ கூட பிறருக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய செயலை செய்து என்று சொல்லும் பொழுது ஒரு விருப்பத்தோடு அடுத்தவருக்கு தீமை செய்தால் எவ்வளவு பெரிய பாவம் எவ்வளவு பெரிய கொடுமை நம்மை அண்டும் என்பதை திருவள்ளுவர் எச்சரித்திருக்கிறார் பின் சென்று அடும் என்று எச்சரிக்கிறார் திருவள்ளுவர் எவ்வித பகையை ஒருவன் கொண்டிருந்தாலும் சரி அவர்களிலிருந்து தப்பித்து விடலாம் ஆனால் தீய செயல்களால் தீவினைகளால் ஏற்பட்ட தீவினை என்னும் பகை இருக்கிறது அல்லவா அந்த பாவத்தினால் ஏற்பட்ட பகை அது விடாமல் துரத்தி சென்று அடிக்கும் விடும் என்று எச்சரிக்கிறார் திருவள்ளுவர் இதைத்தான் வேண்டி வினை செயல் என்பதை பலனை விரும்பிக் கொண்டே செயல்படாதே வேண்டுமென்றே பிறருக்கு தீயவற்றை செய்துவிடாதே என்று இரண்டு வகையான பொருள்களோடு ஔவையார் சொல்லியிருக்கிறார் நாளைய தினம் ஆத்திச்சூடிகள் அடுத்த பாடலைக்கான வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீ பத்மன் நன்றி வணக்கம்